50 வருஷத்துக்கு முன்ன இந்த கம்ப்யூட்டர்ங்கிறது எல்லார் வீட்லயும் இருக்காது. பொதுவா இது ஒரு ஆராய்ச்சி பண்ற நிறுவனத்திலயோ இல்ல பெரிய பெரிய கல்வி கூடங்கள்ல இந்த கம்ப்யூட்டர்ங்கிறது இருக்கும். இன்னைக்கு எல்லார் வீட்லயும் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, லேப்டாப் இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்ன எனக்கு தெரிஞ்சவர் என்னுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் கேட்டார். நான் என்னோட இமெயில் அட்ரஸ் கொடுத்தேன். அவர் அதனை ஏ போட்டு அதுக்கு சுத்தி ஒரு வட்டம் போட்டிருக்கு அப்படின்னார். அது something@gmail.com அப்படின்னா அவருக்கு அது புரியல. இன்னைக்கு இந்த 20 வருஷத்தில் எல்லாரும் 2-3 ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, இமெயில் அக்கௌண்ட். அதே மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னால் இந்த சோஷியல் மீடியான்னு முதல்ல இந்த உலகத்தில் இன்ட்ரடியூஸ் ஆனப்போ இந்த ஃபேஸ்புக்னா என்னன்னு நானே என்னோட நண்பர்கிட்ட கேட்டேன் 10 வருஷத்துக்கு முன்னே. அப்போ அவர் சொன்னார், இந்த ஃபேஸ்புக்குங்கிறது அதில் நீ உன்னோட காலையில் நீ சாப்பிடும்போது உன்னோட ஃபோட்டோ போட்டுக்கலாம், நீ அன்னன்னைக்கு என்னென்ன பண்ணுற அப்படிங்கிறத போட்டுக்கலாம், அதை போட்டு என்ன யூஸ் அப்படின்னு. உன்னோட நண்பர்கள்லாம் அதை பார்க்கலாம். ஏன் நண்பர்கள்லாம் அதை பார்த்து தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க? இப்படி தான் எங்களோட கான்வர்சேஷன் இருந்தது. இன்னைக்கு போனால் ஒரே கலையபரமாக இருக்குது. ஒரு பக்கம் கொங்கு நாடுன்னு பேசிகிட்டு இருக்கான், ஒரு பக்கம் ஒன்றியம்னு பேசிகிட்டு இருக்கான், மேலே ஒருத்தன் மூணு மொழி படின்னு பேசிகிட்டு இருக்கான். இதை பற்றி தான் எல்லா மக்களும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் போனால் ஒரே ஆட்டம் பாட்டம் கூத்துன்னு ஒரே ஆர்ப்பாட்டமாக இருக்குது. இந்த கம்ப்யூட்டர், இமெயில், சோஷியல் மீடியா இந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அடுத்த டெக்னாலஜி என்னவா இருக்கும்? வந்துடுச்சா இல்லையா? வந்துடுச்சு. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். பணத்தோட பரிணாம வளர்ச்சியை போன எபிசோடில் பார்த்தோம். அதாவது பணம்ங்கிற கான்செப்ட் காலகாலமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் இந்த ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது வேட்டையாடி போயிட்டுருப்போம், அப்போ ஒரு விலங்கை வேட்டையாடினா எல்லாரும் ஷேர் பண்ணிப்போம். இப்போ இவன் வேட்டையாடினது அவனுக்கு கொடுப்பான், அவனுக்கு இருக்கிறத இவன்கிட்ட கொடுப்பான். அதுக்கப்புறமா இந்த கிராமங்களில் நாகரிகம் வந்த உடனே இந்த விவசாயிகள் தன்னோட நிலத்தில் விளைஞ்சதை அடுத்தவங்ககிட்ட கொடுப்பான், அவங்ககிட்ட இருக்கிறத இவன் வாங்கிப்பான். இப்படி ஒரு பண்டமாற்று முறையில் இந்த பணம்ங்கிற கான்செப்ட் எக்ஸ்சேஞ்ச் செய்யப்படுகிறது. ஸோ இந்த பண்டமாற்று முறையில் இருந்த பணம்ங்கிற கான்செப்டு சால்ட், சிப்பி, உலோகம் அதாவது தங்கம் வெள்ளியாக மாறி அதுக்கப்புறமா ரூபா நோட்டு இந்த காகித பணமாக இது உருமாறுது. அதுக்கப்புறமா இது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அப்படின்னு இந்த கார்டு எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபரில் இப்போ பணம் உருமாறிட்டுருக்கு. இங்கேருந்து அடுத்து மாறப்போகிறது டிஜிட்டல் கரன்சி, அதாவது கிரிப்டோ கரன்சி. இந்த கிரிப்டோ கரன்சியுடைய உதாரணம் தான் பிட்காயின். ஸோ இந்த பிட்காயினுடைய டெக்னாலஜிக்கு பின்னால் இருக்கிறது தான் பிளாக்செயின். இந்த பிளாக்செயினை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பிளாக்செயினை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் இந்த பணம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த பணம்ங்கிறது ஒரு நம்பிக்கை. இப்போது நம்ம பெட்ரோல் பங்குக்கு போகிறேன், அங்கே போய் 500 ரூபாய் எடுத்துகிட்டு போய் 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன்னா மீதி எனக்கு ஒரு 200 ரூபா கொடுப்பான். அந்த 200 ரூபா நோட்டை நான் வாங்கிட்டு அது கள்ளப்பணமா நல்ல பணமானு நான் எந்த கேள்வியும் கேட்காம நான் பாக்கெட்டில் போட்டு வந்துடுவேன். ஏன்னா எனக்கு அந்த பெட்ரோல் பங்க்காரன் மேலே இருக்கிற நம்பிக்கை. இப்போ நான் மெடிக்கல் ஷாப்புக்கு போனேன்னா ஒரு மருந்து நான் வாங்கிட்டு அது எக்ஸ்பைரி ஏற்கனவே ஆனதா இல்லையா அப்படின்னு நான் அவன்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அவன் மேலே ஒரு நம்பிக்கை. ஈவன் அப்படியே நான் பார்த்தாலும் அதில் வந்து அடுத்த வருஷம் நம்பரை போட்டிருந்தா கூட இது ஏற்கனவே எக்ஸ்பைரியான மருந்தை தூக்கி அந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கானா இல்லையா அப்படின்னு நான் அவன்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த மருந்து கடைக்காரன் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை. இப்போது ஒரு சட்டசபை தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் நமக்கு பிடித்த வேட்பாளருக்கு நம்ம ஓட்டு போட்டுட்டு வரோம். நாம் போட்ட ஓட்டை அவங்க எண்ணுனாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவங்க எண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இந்த நம்பிக்கை தான் கேஷ், இந்த நம்பிக்கை தான் பணம், இந்த வேல்யூ தான் பணமாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து நம்ம பணத்தை நம்ம வந்து ஒரு கேஷாக நம்ம வந்து பேங்க்கில் வந்து நம்ம டெபாசிட் பண்ணுறோம். ஏன்னா அந்த பேங்க் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை. நம்ம ஆன்லைனில் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னாலும் நம்ம பணத்தை பேங்க்கில் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா அந்த பேங்க் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அப்போது இந்த உலகம் அவ்வளவு நல்ல உலகமா? இதுதான் கேள்வி நமக்கு. இந்த உலகத்தில் ஏமாற்று பேர்வழிகளும் இருக்காங்க, திருட்டு பசங்களும் இருக்காங்க. அவங்க பேங்க்கில் கூட ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம். இப்போது உதாரணம் சொல்லணுன்னா 2008 இந்த உலகம் 1930 அப்புறமா பார்த்த மிகப்பெரிய பொருளாதார சீரழிவு 2008 நடந்தது. அதுக்கு காரணம் என்னென்னா அமெரிக்காவில் அந்த பேங்க்கில் இருக்கிற எம்ப்ளாயீஸே ஒரு 1000 ஃபேக் கம்பெனி, போலியான கம்பெனி அக்கௌண்ட்டை உருவாக்கி அதில் $630 பில்லியன் பொதுமக்கள் போட்டிருந்த பணத்தை கொண்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஏமாத்துறாங்க. அது மட்டும் இல்லை, பல கம்பெனிகளுடைய கடனை
அந்த லெட்ஜரில் இருக்கிற கடனை அடைச்சிட்டதாக ரெக்கார்டை மாற்றி எழுதுகிறாங்க. இதனால தான் இந்த 2008 மிகப்பெரிய பொருளாதார சீரழிவு நடந்தது. ஏன் இந்தியாவிலேயே கூட நம்ம பார்த்துருக்கோமே, கேள்விப்பட்டிருக்கோமே, நீரவ் மோடி, அதுக்கப்புறம் விஜய் மல்லையா, ஹர்ஷத் மேத்தா, அதுக்கப்புறம் ராமலிங்க ராஜு, அப்புறம் தெல்கி ஸ்டாம்ப் கேஸ். ஸோ இப்படி பல பேரும் நம்ம இந்தியாவில் இருக்கிற பேங்க்கையும் ஏமாற்றிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வெளிநாட்டில் போய் செட்டிலான கதைகளையும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு பக்கம் பொதுமக்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை, ஆனால் நம்ம உலகம் இவ்வளவு மோசமான உலகத்துலேயும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு தீர்வு என்ன? அந்த தீர்வு தான் பிளாக்செயின். இப்படி ஏமாற்று பேர்வழிகள்கிட்ட இருந்து நம்மளுடைய பணத்தை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட டெக்னாலஜி தான் பிளாக்செயின் டெக்னாலஜி. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த பிளாக்செயின் டெக்னாலஜி, இந்த ஃபைனான்ஸ், பிட்காயின், கிரிப்டோ கரன்சிக்கு மட்டும் இல்லை, இதோடைய அப்ளிகேஷன் பல ஏரியாலையும் பல இண்டஸ்ட்ரியிலையும் இதோடைய தாக்கத்தை வரும் காலத்தில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பிளாக்செயின் அப்படிங்கிறது ஒரு டிஜிட்டல் லெட்ஜர். அதாவது இந்த பிளாக்செயின்ங்கிற வேர்டே எடுத்திங்கன்னா கூட அதில் ரெண்டு பார்ட் இருக்கு, ஒன்று பிளாக், இன்னொன்று செயின். ஸோ இந்த பிளாக் அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்ட், ஒரு டேட்டாபேஸ்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம பேர் இருக்கும், யார் அந்த பணத்தை வாங்குறாங்கன்னு அவங்க பேர் இருக்கும், எந்த தேதியில் பண்ணுறோம், என்ன அமௌண்ட்டில் பண்ணுறோம், ப்ளஸ் அந்த சில டீட்டெயில்ஸ்லாம் அதில் போட்டு ஒரு ரெக்கார்டை நம்ம கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் அந்த பிளாக். இப்போது நாளைக்கு நான் இன்னொரு டிரான்சாக்ஷன் பண்ணுறேன்னா இப்போது இந்த பிளாக் வந்து லாக் ஆகிடும். இந்த லாக்கை யாராலையுமே ஓப்பன் பண்ண முடியாது, நம்மளாலேயுமே கூட ஓப்பன் பண்ண முடியாது, ஓனராலையும் அதை டச் பண்ணவே முடியாது. இப்போது இன்னொரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இன்னொரு ரெக்கார்ட், இன்னொரு பிளாக் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த இந்த பிளாக்கும் அந்த பிளாக்கும் செயின் கனெக்ட் ஆயிருக்கும், அதுதான் இந்த செயின், பிளாக் செயின். இப்போது மூணாவதாக இன்னொரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இந்த ரெண்டாவது பிளாக் லாக் ஆகிடும், அதை நம்மளால் ஆல்டரே பண்ண முடியாது. ஸோ இப்படி தான் இந்த வந்து ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி நம்மளுடைய டேட்டாவை சுற்றி இருக்குது, இதை யாராலையும் திருட முடியாது. இப்போது இந்த பிளாக் செயினில் இந்த செயினை தாண்டி இன்னொரு லேயர் ஆஃப் செக்யூரிட்டி உள்ளே வருது, அதுதான் இந்த கிரிப்டோகிராஃபின்னு சொல்கிறது. அதாவது நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை, பிளைன் டெக்ஸ்ட்டை நம்ம அடிக்கும்போது அது என்கிரிப்ட் ஆகி அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இதுக்குள்ளே போக முடியும். சரி, அப்படியே இந்த ஹேக்கர்ஸ் அதை பிரேக் பண்ணாலும் அவங்க பிரேக் பண்ண வேண்டியது ஒரு கம்ப்யூட்டரில், ரெண்டு கம்ப்யூட்டரில், ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இந்த பிளாக்லேருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அந்த ஹேக்கர் இந்த லட்சக்கணக்கான கம்ப்யூட்டரையும் அந்த கிரிப்டோ லாங்குவேஜை பிரேக் பண்ணினா மட்டும்தான் இந்த டேட்டாவை திருட முடியும், எதையும் ஆல்டர் பண்ண முடியும். ஸோ இது அவ்வளோ செக்யூரிட்டி கொடுக்கறதுனால தான் இந்த பிளாக்செயின் டெக்னாலஜி இன்றைக்கி ஃபினான்ஸ் செக்டரில் பெருமளவும் அக்செப்ட் பண்ணப்படப்பட்டிருக்கு. இப்போது இந்த பிளாக்செயின் டெக்னாலஜி ஃபைனான்ஸுக்காக உருவாக்கப்பட்டாலும் இதோடைய பயன் மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. ஸோ இவ்வளோ பெரிய டெக்னாலஜி 2009 தான் வந்தது. இதை உருவாக்கியவர் கூட நம்ம ஒரு ஃபிக்டீஷியஸ் கேரக்டர், சதோஷி நகமோட்டோ. ஸோ இன்னும் அந்த சதோஷி நகமோட்டோ யாருன்னு நமக்கு தெரியாது, ஆனா பெண்ணா இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளா ஒரு கம்பெனியா அப்படின்னு யாருக்கும் இன்ன இன்ன வரைக்கும் தெரியாது. ஆனால் இந்த டெக்னாலஜியுடைய தாக்கம் எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் எப்படிலாம் இருக்குன்னு ஒரு சில எக்ஸாம்பிளை மட்டும் இப்போ நம்ம பார்ப்போமே. இந்த பிளாக்செயின் டெக்னாலஜி இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரிக்காக உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும் இது பல இண்டஸ்ட்ரியிலையும் இந்த தாக்கத்தை உருவாக்கணும்னு நம்ம சொன்னோம். அதாவது ஒரு உதாரணம் சொல்லணுன்னா இப்போ இந்த சினிமா துறையவே எடுத்துக்குவோமே. சினிமா துறையில் இந்த மியூசிக், யூஸ்வலாக இந்த மியூசிக் யாருக்கு போடுறாங்க, ரசிகர்களுக்காக போடப்படுது. ஆனால் ஒரு மியூசிக் டைரக்டர் அந்த மியூசிக்கை போட்டன உடனே அந்த ஃபேன்ஸுக்கு, ரசிகர்களுக்கு போகிறதுக்கு முன்னே நடுவில் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் ஒன்று இருக்குது, அவங்க நிறைய அந்த அதில் பணம் ஷேர் எடுத்துக்கிறாங்க. அதில் ராயல்ட்டி சில நேரத்தில் மியூசிக் டைரக்டருக்கு போகிறதும் இல்லை. இப்போ இது பிளாக்செயின் வந்த உடனே இது பீர் டு பீர், இந்த மியூசிக் டைரக்டர்லேருந்து டைரெக்டாக ஃபேன்ஸுக்கே அவருடைய மியூசிக் போய் சேர்ந்துடும். இப்போ அதே மாதிரி இப்போ வந்து ஓடிடி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு தளத்தில் வச்சு தான் நம்ம படத்தை வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த பிளாக்செயின் டெக்னாலஜி வந்தால் அங்கேயும் இந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் மறைஞ்சிடும். இதில் ரொம்ப முக்கியமானது இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இந்த ப்ரொடியூசர்களுக்கு தான் போட்ட பணத்தை தியேட்டரில் கலெக்ஷன் பண்ணுறதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் அது. அதாவது இப்போ புதுசாக ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது படம் சேல் ஆகலாமல் ப்ரொடியூசர் டைரெக்டாக படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறார் அப்படின்னா அந்த படத்தை ஒரு விநியோகஸ்தர்கிட்ட மூலமாக அது தியேட்டர் ஓனர்ஸ்கிட்ட போய்
அந்த படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்கிறவனுடைய பணத்தை இவர் எடுக்கிறதுக்குள்ள இவர் நம்ப வேண்டியிருக்கு. எவ்வளோதான் பணம் கலெக்ஷன் ஆகிருக்குன்னு தியேட்டர் ஓனர் சொன்னாலும் அதை நம்பணும், டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாலும் இவர் நம்பணும், கடைசியில் இவருக்கு வர்றது இவ்வளோதான் வரும். ஸோ இப்போ இந்த பிளாக்செயின் டெக்னாலஜி மூலமாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா, ப்ரொடியூஸ் இருக்காங்க டிக்கெட் ஒருத்தன் கவுண்டரில் வாங்கும்போதே இவனுக்கு அவருடைய ஷேர் அங்கே வந்துடும். ஸோ இந்த பிளாக்செயின் டெக்னாலஜி ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய தாக்கத்தை கண்டிப்பாக உருவாக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ தாலுகா ஆஃபீஸ் எடுத்தோம்னா, நம்ம ஒரு வீடை வாங்கி விற்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் நாம் அங்கே பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த வீட்டை வாங்கும்போது அங்கே பல இன்ஸ்பெக்ஷன் ஒரு வாரமாவது நடக்கும். அந்த நிலத்துக்கு சிட்டா பட்டா இருக்கா, அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கா, அதில் ஏதாவது பேங்க் மேலே பேங்க்கில் கொடுத்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அடமானத்தில் இருக்கா, இல்லை வெளியில் எங்கேயாவது இந்த பத்திரத்தை வச்சு ஏதாவது பணம் கடன் வாங்கியிருக்காங்களா, இல்லை அந்த வீட்டை கட்டின உடனே அந்த நிலத்து ஓனர்கிட்டருந்து யார் வாங்கி கட்டினாங்க, அதுக்கப்புறமா இது ரீசேல் நடந்திருக்கா, இவ்வளோ டாக்குமெண்ட்ஸும் நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு தாசில்தார் ஆஃபீஸ்க்கு. இது அத்தனையும் பிளாக்செயின் டெக்னாலஜி வந்த உடனே இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதில் ஏறிடுச்சுன்னா, நம்ம கிளிக் ஆஃப் அ பட்டனில் நம்மளுடைய இந்த டீல் எல்லாமே நடந்துடும், நடுவில் யாருமே தேவையில்லை. ஸோ ஒரு மாநில அரசு இந்த பொதுப்பணித்துறை மூலமாக பிரிட்ஜு கட்டுவாங்க, பார்க்கு கட்டுவாங்க, இதுக்கு ஒரு 800 கோடி, அதுக்கு ஒரு 2400 கோடி, இப்படி பணத்தை அலோகேட் பண்ணும்போது இந்த பணம் பல சேனல் வழியாக கடைசீட்டில் ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட போகும்போது, அந்த கான்ட்ராக்டர் அந்த வேலையை நடத்தும்போது இந்த பணம்லாம் கரெக்டாக ஸ்பெண்ட் ஆயிருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது, நாம் இன்னும் நம்பிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இதெல்லாம் இந்த பிளாக்செயின் டெக்னாலஜி மூலமாக இந்த டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நடக்கும்போது எல்லா அக்கௌண்டபிலிட்டியும் நமக்கு பொதுமக்களுக்கே இன்னைக்கு நேரில் பார்க்க முடியும். ஸோ இந்த டெக்னாலஜியை இப்போது தெலுங்கானா அரசு இப்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு அரசு நடத்துகிற முறையவே டிரான்ஸ்பரன்சி அதிகமாகும் போது மக்களுக்கு அரசின் மேல் நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். ஸோ அப்போ இந்த பிளாக்செயின் டெக்னாலஜி ஒரு கவர்மெண்ட்டை நடத்துகிற இ கவர்னன்ஸ்லேருந்து, என்டர்டெயின்மெண்ட் மீடியாவிலேருந்து, ஒரு தாலுகா ஆஃபீஸில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேருந்து இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஸோ இப்போ தனிப்பட்ட முறையில் இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி வந்துடுச்சு, டாக்டர்கிட்ட போவாங்க. ஸோ இப்போ 4 நாளாக உடம்பு சரியில்லை, இந்தந்த பிரச்சனைலாம் இருக்குதுன்னு நம்ம சொல்லும்போது டாக்டர் வந்து உங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியிலேருந்து அவர் கேட்க வேண்டியிருக்கும், கடைசியாக என்றைக்கு இந்த இதுக்கு ட்ரீட்மெண்ட் எப்போ பண்ணீங்க, எங்கே பண்ணீங்க, இந்த இத்தனை இன்ஃபர்மேஷனும் நம்ம ஒவ்வொன்றா சொல்ல வேண்டியிருக்கும். சில இதை நம்ம மிஸ் பண்ணுவோம், சில இதை நம்ம மறைக்கக்கூட செய்வோம். இது அத்தனையும் நம்மளுடைய எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்ட்ஸில் இருந்ததுன்னா, அத்தனை இன்ஃபர்மேஷனும் இந்த பிளாக்செயினில் இருந்ததுன்னா, டாக்டர் ஒரு கிளிக் ஆஃப் அ பட்டனில் நமக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டை எடுக்கிறதுக்கான டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ இது ஹெல்த் கேரில். இந்த பிளாக்செயின் அக்ரிகல்ச்சர் விவசாயத்துலேயும் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எப்படின்னா, இப்போ ஒரு விவசாயி ஒரு காய்கறியை விளைவிக்கிறான் அவனோட தோட்டத்தில், இப்போ அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு போய் அது ப்ராசஸ் நடக்கும், அந்த ப்ராசஸ் முடிஞ்சு அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் ஒரு வண்டியில் சிட்டிக்கு வரும், அந்த சிட்டிக்கு வந்த உடனே அது அங்கேருந்து ஒரு காய்கறி விற்கிற கடைக்கு போகும், அந்த கடையில் தான் ஆஸ் அ கன்சியூமராக நாம் போய் அதை வாங்க போகிறோம். ஸோ இப்போ அங்கே ஒரு விவசாயி, அங்கே லோக்கல் ஃபேக்ட்ரி, அங்கேருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் வண்டி லாரி, அங்கேருந்து காய்கறி விற்கிற கடைகள், அங்கேருந்து கன்சியூமர். ஸோ இது இத்தனை இன்ஃபர்மேஷனையும் நம்ம ட்ராக் பண்ணணும். இப்போ ஒரு பழக்கடையில் போனோம்னா, அவன் வாஷிங்டன் ஆப்பிள்னு விற்கிறான், அது உண்மையிலே வாஷிங்டன்லேருந்து வந்தது தானா இல்லை ஹிமாச்சல பிரதேசலேருந்து வந்ததா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இந்த பிளாக்செயின் டெக்னாலஜி வந்ததுன்னா, இது என்னைக்கு வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது, வெளிநாட்டில் எந்த ஊரில் விளைஞ்சது, ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் வழியாக எனக்கு வரும்போது இதை நான் சாப்பிடலாமா வேண்டாமா, இத்தனை இன்ஃபர்மேஷனும் பிளாக்செயின் டெக்னாலஜியில் வந்துடும். ஸோ ஆக இந்த அக்ரிகல்ச்சரல் செக்டரில் இந்த பிளாக்செயின் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பொதுவாக இந்த உலகம் எப்பெல்லாம் பொருளாதாரத்தில் ஒரு சரிவை வீழ்ச்சியை சந்திக்குதோ, அது முடிஞ்ச உடனே ஏந்திரிக்கும்போது படுவேகமாக ஏந்திரிக்கும். இதை தான் நம்ம 2008 பார்த்தோம். அப்போ ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி நடந்தது, அதுக்கப்புறமா மிகப்பெரிய வளர்ச்சியை பார்த்தோம். இதை தான் 1930 அதுக்கு முன்னே நடந்த மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியும் நமக்கு அந்த பாடத்தை தான் சொல்லி கொடுத்தது. இப்போது கடந்த 1.5 வருஷமாக இந்த கொரோனாவால் இந்த உலகமே ஸ்தம்பித்து போய் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சரிவை இப்போயும் பார்த்தோம். இப்போது கொரோனா பீரியடில் விட்டு வெளியில் வரோம் அப்படிங்கும்போது, இனி வரப்போகிற நாட்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த டெக்னாலஜியில் பார்ப்போம். அப்போது இந்த புது புது டெக்னாலஜிகள், இந்த டிஜிட்டல் கரன்சி, பிளாக்செயின், கிரிப்டோ கரன்சி, அவ்வளோ ஏன் இப்போ பெருசாக பேசிகிட்டு இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் தனித்தனியாக மட்டும் இல்லாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த உலகத்தை படுவேகமாக மாற்றத்தை கொண்டு வரும். இந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி
நாமளும் நம்மளை தயார்படுத்திக்கணும்.